ஓம் சாந்தி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களை இந்த வாழ்வே வரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இன்று சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவோம் என்பதை பற்றி பார்ப்போமா நம்ம அதிகமாக கவலைப்படுவது அல்லது நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது நாம் கவனம் கொடுப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பல விஷயங்களில் தான் தான் நமக்கு இந்த வாழ்க்கையே ஒரு பிரச்சினைக்குரியதாக ஆகிவிடுகின்றது அல்லது சவால்கள் நிறைந்ததாக ஆகிவிடுகின்றது நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றில் மட்டும் நாம் கவனம் செலுத்தினா கூட போதும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப இலகுவாக ஆக்கி கொள்ளலாம் இப்போ எது எது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நம்மளுடைய எண்ணங்கள் ஏன்னா இந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடியவர்கள் நாம தான் வி ஆர் சோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் தாட்ஸ் நம்மளுடைய எண்ணங்களுக்கு முழுமையான பொறுப்பு நம்மிடம் தான் இருக்கின்றது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா சாதாரணமாக எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வந்தது நான் நினைக்கல அப்படி வரணும்னு ஆனால் அதுவாக வந்துட்டு ஏன் அப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல திடீர்னு வந்துச்சு ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த மாதிரி வந்தது பிறர் அந்த மாதிரி நடந்து கொண்டனால அப்படி வந்தது இல்லை என்னுடைய பழைய பழக்க வழக்கம் சம்ஸ்காரம் அதனுடைய ஆதாரத்தில் வந்தது இப்படி நாம் யாரையோ எதை எதையோ எப்படியாவது சாக்கு போக்கு சொல்லுகின்றோம் நம்மளுடைய எண்ணங்கள் வருவதற்கான காரணம் ஆனால் உண்மையை பார்க்க போனோன்னா நமது எண்ணங்களுக்கு நாமே முழு பொறுப்பாளர்கள் ஏன்னா நம்மளுடைய படைப்பவர்கள் அந்த எண்ணங்கள் கூட படைப்பு தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லப்படுகின்றது ஆஸ் யூ திங்க் சோஷியல் யூ பிகம் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் ஆகிறீங்க அப்படின்னு ஆக நம்ம என்ன ஆகணும் எப்படி ஆகணுங்கிறத நிர்ணயிக்கிறது நம்மளுடைய தாட்ஸ் தான் எண்ணங்கள் ஆனால் இது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கா இல்லை இதன் மேலே நம்ம ஃபோக்கஸ் கொடுக்குறோமானால் இல்லை என்று தான் சொல்லலாம் ஏன்னா நம்மகிட்ட உள்நோக்கு முகம் இன்ட்ரோவேர்ட்னஸ் இல்லாமல் போச்சு எப்படி இந்திரியங்கள் எப்போதும் அவுட்வேர்டாக இருக்கோ அதே மாதிரி நாமளும் அவுட்வேர்டாக ஆகிட்டோம் அந்த இன்வர்டு சுயத்தை நாம் கண்டுகொள்ளுகிற அனுபவம் செய்கின்ற ரிவூவ் பண்ணுகின்ற ஒரு பழக்கத்துக்கு இல்லாமல் ஆயிட்டோம் அது நடைமுறை கல்வியினால் ஏற்பட்ட தவறாக அல்லது காலத்தினுடைய ஒரு கோலமாக நாம் அந்த மாதிரி அவுட்வேர்ட் ஆகிட்டோம் இப்போ நாம் எண்ணங்கள் மீது கவனம் செலுத்தினாலே போதும் அது நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா முதல்ல கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதை டைரக்ட் பண்ண முடியும் வழி நடத்த முடியும் நாம் சரியான வழி நடத்தினா தான் நம்மளுடைய இலக்குவை சரியாக நம்ம அடைய முடியும் ஆக எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முதல்ல எனது எண்ணங்கள் இப்போ எண்ணங்கள் அதுபட்டுக்கே வருது போகுது ஏன் வருதுன்னு தெரில அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாம் படைப்பவர்கள் வி ஷுட் சோல் த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீகம் நமக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்குது உங்களுடைய எண்ணங்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் நீங்கள் தான் பொறுப்பு ஆக வேறு யாரையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க பிறர் மீதாக பழி சுமத்தாதீங்க அப்படிங்கிறதான் சொல்லுது இப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ட்ஸ் வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நாம் சூஸ் பண்ணி தான் பேசணும் ஏன்னா வார்த்தைகள் எண்ணங்களை விட கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்களாக கூட இருக்கின்றன ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அது பிறருக்கு தெரியக்கூட வாய்ப்பில்லை ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அதை பிறர் கேட்குறாங்க அவங்களுடைய மனநிலை மட்டும் இல்லை அவங்களுடைய ஆட்டிடியூட்லேருந்து அவங்களுடைய பிகேவியர்லேருந்து எல்லாத்துலேயுமே மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது அந்த ஒரு வில்லுலேருந்து வெளிப்பட்ட அம்பு மாதிரி நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அதை நம்ம திரும்ப பெறவே முடியாது அதனுடைய விளைவை அதை தான் செய்து நீங்கள் கதைகளில் கேட்டிருக்கலாம் புராணங்களில் கூட பார்த்துருக்கலாம் ஒரு சில வார்த்தைகள்னால அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப சஃபர் ஆகும் மகாபாரத்தில் ஒவ்வொருத்தருடைய ரோலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தவிர வாழ்க்கையில் ஒரு முறை செய்தன் மூலமாக வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனைக்குள்ளதாக கொள்வார்கள் அதனால் தான் நம்ம வார்த்தைகளை ரொம்ப செலக்ட் பண்ணி பேசணும் ஜாக்கிரதையாக பேசணும் முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு இந்த பேச்சு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ கூட பாருங்கள் வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டோன் நாம் அதுக்கு கொடுக்குற பாஸ் இடைவெளி நாம் அதை எப்படி சொல்கிறோம் அதை பொறுத்து தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்குது சில நேரம் பார்த்திங்கனாக்கா வேடிக்கையாக சொல்கிறதுக்குள்ளே ரொம்ப வினையாகிடும் ஆனால் நம்ம நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க வினை கூட வேடிக்கையாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அப்போ நாம் உச்சரிக்கின்ற வார்த்தைகளை ரொம்ப நிதானித்து நேரம் பார்த்து அவங்களுடைய மனநிலை பார்த்து நாம் உச்சரிக்க வேண்டியிருக்கு அதனால்தான் நம்ம வார்த்தைகள் வந்து ஒருத்தவங்களுக்கு உற்சாகமும் மூட்டலாம் ஒருத்தங்களை டீமோட்டிவேட்டும் பண்ணலாம் அவங்கள தொடர்ந்து முயற்சி செய்வதற்கு உற்சாகம் மூட்டக்கூடிய வார்த்தைகளும் இருக்கின்றன சில பேர் பார்த்திங்கன்னா சும்மா பேசும்போது கூட பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஊக்கம் உற்சாகம் இருக்கும் அவங்களுடைய தொடர்பில் வர்றவங்க கூட பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு உற்சாகத்தை பெறுவார்கள் தைரியத்தை பெறுவார்கள் எஸ் ஐ கேன் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுப்பாங்க அது பாசிபிள் எப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளில் தான் நீங்கள் ஏ காரணம் கொண்டும் எப்பொழுதுமே கூட நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிடவே கூடாது ஏன்னா அதுவும் கூட அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இது நம்மளுடைய ரெண்டாவது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம் நம்மளுடைய பேச்சு மூன்றாவது எனது செயல் என்னுடைய ஆக்ஷன் நான் விரும்புகிற மாதிரி தான் செய்கிறேன் அல்லது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் ஆக நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது வினை விளைவு தத்துவத்தின் மூலமாக இதை நாம் தெரிஞ்சிருக்கிறோம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் யூக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆக செயலுக்கு பலன் உண்டு முயற்சி திருவினையாக்கும் அப்போ முயற்சி நம்மளுடையது எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் காலத்திற்கேற்ப செய்யணும் அந்த வேகத்தோடு செய்யணும் அப்போ அதனுடைய பலன் நமக்கு நிரந்தரமாக பல காலங்களுக்கு நமக்கு கிடைக்கின்றது ஆக நமது செயல்கள் நம்மளுடைய கையில் தான் இருக்கின்றது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம் இந்த எமோஷனெலாம் இருக்காங்க பாருங்கள் கோவப்படுறவங்க ஆத்திரப்படுறவங்க விசனப்படுறவங்க பொறாமப்படுறவங்க பஞ்ச நெஞ்சமுடையவர்கள் அவங்களோட ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுக்கேற்ப இருந்துடும் அவங்களுடைய புத்தி தீர்மானிக்கின்ற சக்தியையே இழந்துவிடும் த பவர் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா தவறான செயல்களே செய்கின்றார்கள் தவறான உறவு முறைகளில் வருகின்றார்கள் அதனால் அதனுடைய விளைவுகளை அவங்க சந்திக்கவே வேண்டியிருக்கின்றது நான்காவது எனது கட்டுப்பாட்டில் உள்ள விஷயம் என்னுடைய மன உணர்வுகள் ஃபீலிங்ஸ் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏனென்றால் உலகத்தினர் வந்து ஒரு புதை குழியில் இருக்காங்க நெகட்டிவ் உணர்வுகள் இருக்குது அதனால் நெகட்டிவ் எண்ணங்கள் வருது நெகட்டிவ் செயலை செய்கிறாங்க அதனுடைய விளைவாக நெகட்டிவ் அவங்க அறுவடை பண்ணுறாங்க மறுபடியும் அந்த சுழற்றிலையே அவங்க மாட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஃபீலிங்கை ஹேண்டில் பண்ணுறது நம்மகிட்ட தான் இருக்குது அதுக்கு நமக்கு தேவை நம்மளுடைய மனோதிடம் மென்டல் எனர்ஜி மென்டல் பவர் இதுதான் நம்ம செல்ஃப் எம்பவர்மெண்ட் என்று கூறுகின்றோம் அதன் மூலமாக நம்மளுடைய மன உணர்வுகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்ம கொண்டு வர முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் நம்மளுடைய முடிவெடுக்கும் தன்மை தீர்மானிக்கும் தன்மை இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதனுடைய ஆதாரத்தில் தான் நம்மளுடைய வளர்ச்சியோ முன்னேற்றமோ நாம் இலக்கு அடைகிறதோ ஒரு சாதகமாக அமைகின்றது நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கூட ஒவ்வொரு செயலாற்றுவதற்கு முன்ன கூட இந்த டெசிஷனை எடுக்கிறோம் இப்போ செய்யலாமா அப்புறம் செய்யலாமா இப்படி செய்யலாமா இல்லை அப்படி செய்யலாமா இப்போ நான் என்ன செய்யணும் அதை கூட நாம் முடிவெடுக்க வேண்டி இருக்கின்றது இப்போ இந்த ஒத்தை போடும் மனப்பாங்கு உடையவர்கள் பார்த்திங்கன்னா தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஒரு அர்ஜென்ட் ஆகிடுவாங்க இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாகவும் ஆகிடுவாங்க இப்போ நம்மளுடைய மன இருக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அறியாமை தான் என்னுடைய மன உணர்வுகளை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் ஏன்னா இந்த ப்ரெஷர் நாலு பக்கத்துலேருந்து நமக்கு வருது நாம் விரும்பி வர்றதில்லை அதுவாகவே வருது ஆனால் எப்போ நம்மகிட்ட இந்த ரெசிலியன்ஸ் பவர் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி இல்லையோ அப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாமல் அதிகமாக டென்ஷன் ஆகிறோம் அப்போ டென்ஷனை குறைக்கணும்னா நமக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று ப்ரெஷரை குறைக்கணும் அல்லது ரெசிலியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை ஆனால் ரெசிலியன்ஸ் என்னுடைய உள்ளார்ந்த சக்திகளை நான் வளர்த்து கொள்ள முடியும் அது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றது ஆக என்னுடைய உள்ளார்ந்த சக்திகளை நான் வளர்த்து கொள்வதன் மூலமாக என்னுடைய மன உணர்வுகளை என்னால் நல்லா ஹேண்டில் பண்ண முடிகின்றது இது கூட ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு செக் மை செல்ஃப் வெதர் ஐ ஃபாலோ த ரூல்ஸ் ஆர் நாட் நான் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கின்றேனா இல்லையா இதை நம்ம ரிவ்யூ பண்ணணும் இந்த ரிவ்யூ பண்ணுற பழக்கம் கூட நம்மகிட்ட கொஞ்ச காலமாக இல்லாமல் போயிடுச்சு அதாவது இரவு படுப்பதற்கு முன்னாடி ஐ டு ரிஃப்ளெக்ட் மை செல்ஃப் என்னை நான் திரும்பி பார்க்கணும் காலையில் விழித்திலேருந்து இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணினேன் என்னென்ன ரைட் பண்ணேன் என்னென்ன ராங் பண்ணேன் என்னுடைய மன உணர்வுகள் அது செய்யும்போது எப்படி இருந்தது என்னுடைய கான்ஷியஸ்னஸ் உட்பட்டு நான் செஞ்சேனா இல்லை சப்கான்ஷியஸ் மனசாட்சிப்படி நான் செஞ்சேனா அப்படிங்கிறதெல்லாம் சோதனை பண்ணணும் இந்த சோதனை என்பது அத்தியாவசியமான உண்டு அதனால தான் ராஜயோகத்தில் ஒரு அடிப்படையான பிரின்சிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா செக் அண்ட் சேஞ்ச் நீங்கள் செக் பண்ணாமல் உங்களை சேஞ்ச் பண்ணவே முடியாது நான் எங்கே இருக்கிறேங்கிறது தெரியாமல் நான் என்ன ஆகணுங்கிற அந்த லட்சியத்தை அடைவதற்கு வழி வகுக்கவே முடியாது பிளான் பண்ணவே முடியாது அதற்கான முயற்சியை நாம் செய்யவே முடியாது ஆக இது ரொம்ப முக்கியம் நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி திரும்பி பார்க்கிறேன் சில பேர் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்கிறேன் அவங்க இதில் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் தோல்வி அடைஞ்சோம் எப்போல்லாம் கஷ்டம் அடைஞ்சோம் எப்போல்லாம் துன்பத்தை அனுபவித்தோம் எப்போல்லாம் நம்ம அசாந்தி அனுபவித்தோம் அதை நினச்சி இன்னும் கூட என்ன ஆகிடுவாங்க வீக் ஆகிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது என்ன நடந்ததுங்கிறத நினைக்கிறது மேல அது என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன பாடம் கற்பித்தது என்பதை நாம் நினைவில் கொள்ளும்போது இன்னும் நாம் சக்திசாலிகளாக ஆகிவிடுகின்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது நாம் உறவு முறைகளில் எவ்வளவு நாம் இணக்கமாக இருக்கின்றோம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க என்ன பேசுனாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நான் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன் நான் அவங்கள எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் நான் அவங்கள எப்படி ஏற்றுக்கொள்கின்றேன் இதற்கு ஏற்பத்தான் என்னுடைய உறவு முறைகளில் ஒரு மாற்றமோ அல்லது வளர்ச்சியோ அல்லது கடைசி வரையுமே அதை என்னால் கடைபிடிக்க முடிகின்றது ஆக இது கூட என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னுடைய முயற்சி என்னுடைய அந்த ஆற்றல் எப்படி இருக்கின்றது அது நேரத்திற்கேற்ப இருக்கின்றதா இப்போ நாம் செயல் செய்கிறது பெருசு கிடையாது அதை நம்ம திறமையாக செய்ய வேண்டும் அதை ஸ்கில்லோடு செய்யணும் அதற்கான பிஸ்டம் நமக்கு இருக்கணும் அதனுடைய அப்ளிகேஷன் நமக்கு இருக்கணும் அப்போ தான் நாம் செய்கிற செயலில் நாம் எதிர்பார்க்கிற பலனை பெற முடியும் செயல் என்பது நாம் செய்து தான் ஆக வேண்டும் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நம்ம ஆக்ஷனில் தான் இருக்கிறோம் ஆனால் கர்ம யோகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா செய்கின்ற செயலை நீங்கள் திறம்பட செய்யுங்கள் சரியானவற்றை செய்யுங்கள் விளைவு சரியானதாக கிடைக்கும் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா நினைக்கிறது பெருமாளை இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது நம்மளுடைய நினைக்கிறதும் செய்கிறதும் சமமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தாட் அண்ட் ஆக்ஷன் ரெண்டும் சமமாகிட்டாலே போதும் நாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம் இப்போ நீங்களே நடைமுறையில் பாருங்களேன் இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகிருக்கும் ஆனால் அதை செய்யணும் செய்யணும்னு அடிக்கடி நினச்சி நமக்கு வேஸ்ட் தாட்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிடுது சத்தியங்கிற கோல்டன் ஏஜில் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க காரணம் என்னென்னா என்ன செய்யணுமோ அதை மட்டும் மட்டும் எண்ணங்களை எழுப்புவாங்க எண்ணங்கள் எண்ணங்களை எழுப்புகிறாங்களோ அதை மட்டும் செய்வாங்க அப்போ வேஸ்ட்டே அங்கே இருக்காது அந்த வேஸ்ட்டு இல்லாதனால தான் அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க நாமளும் கூட பெஸ்ட்டாக இருக்கணுன்னா இந்த வேஸ்ட்டெல்லாம் நாம் கழிச்சிடணும் நான் எதெல்லாம் சொன்னேன் என்னுடைய வேஸ்ட்டு தாட்ஸு என்னுடைய வேஸ்ட்டு வேர்ட்ஸு என்னுடைய வேஸ்ட்டு ஃபீலிங்ஸு என்னுடைய வேஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங் என்னுடைய வேஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் இந்த எதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறோம் அதை நான் நிறுத்திட்டாலே போதும் நான் பெஸ்ட் ஆகிடுவேன் இப்போ ஒரு தொட்டியில் தண்ணி இருக்குது அதை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் முதல்ல அதை லீக்கேஜிலேருந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் லீக்கேஜ் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மென்டல் எனர்ஜி கூட லீக் ஆகிறது தான் லீக்கேஜுங்கிறது இந்த வேஸ்டேஜ் மூலமாகத்தான் லீக் ஆகிடுச்சுன்னா நாம் எப்படி அதை எந்த நேரத்தில் எவ்வளோ வேணுமோ அந்த நேரத்தில் அதை நம்ம பெற முடியும் அதனுடைய பயனை நாம் பெற முடியும் நிச்சயமாக நம்மளால் முடியாது அதனால் தான் இறைவன் என்ன சொல்கிறன்னா எதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியுமோ அதன் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆனால் நம்ம அதிகமாக எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் தெரியுமா எதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அதெல்லாம் தான் நம்பர் ஒன் பிறர் என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது நினைக்கிறது வேற இது போக அவங்க என்ன தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே அவங்க நினைக்கிறது அவங்களுடைய ஃப்ரீடம் அவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம் அது அவங்களுடைய இது ஆனால் அதை பற்றி நாம் என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல எனக்கு அவங்க என்ன எப்படி என்ன பார்க்குறாங்க தெரியல எனக்கு அவங்களுடைய பார்வையில் நான் என்னவாக இருக்கிறேன் நம்ம நேற்றைய நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம் அவர் ஒரு பார்வை அவர்களுக்கு தனியானது என்னை பற்றிய ஒப்பீனியன் அவர்கிட்ட இருக்கும் அது நிரந்தரமாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை மாறிக்கொண்டே தான் இருக்கும் சில நேரம் அவருக்கு பதிலாக ஒஸ்ட்டாக கூட ஆகிடும் நம்ம பார்க்குறோம்ல உறவு முறைகளில் நிறைய நேரம் பார்த்தோன்னா பிறர் நம்மகிட்ட வைத்திருக்கக்கூடிய ஒப்பீனியன் நம்ம மேலே அது மாறும்போதே அவங்களுடைய பிஹேவியரே மாறிடுது அப்போ நமக்கு அவங்க உதவியாளர்களாக இல்லாமல் உபத்திரம் கொடுக்குறவங்களா கூட ஆயிடுறாங்க அப்போ பிறர் என்ன நினைக்கிறாங்க என்னை பற்றி ஆனாலும் சரி என்னுடைய செயலை பற்றி ஆனாலும் சரி என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் முன்னேறி கொண்டிருப்பதானாலும் எது ஆனாலும் சரி அது என்னுடைய கட்டுப்பாட்டை இல்லை ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொல்லணுங்கிறத சொல்லிட்டாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க அடிக்கடி என்ன தரமாக சொல்லுவாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே என்ன சொல்லிட்டாங்களே இவங்களே அப்படி சொல்லலாமா இது அவங்களுக்கு அழகா இல்லை எனக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதா அப்படி அவங்க சொல்லியிருக்கக்கூடாது இந்த வார்த்தை அவங்க பேசியிருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம நிறைய கரெக்ஷன் கொடுக்குறோம் எது பாஸ்டில் அவங்க சொல்லி முடித்த விஷயங்களை வார்த்தைகளை அவங்க தான் சொல்லிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு பாஸ்ட் ஆகிடுச்சு அதில் நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ண முடியும் ஆனால் அதை பற்றி எவ்வளோ சிந்திக்கிறோம் பாருங்கள் சிந்தித்தா மட்டும் பற்றாது அதனால் பாதிக்கவும் படுகின்றோம் அவங்களே அப்படி சொல்லிட்டாங்க என் மேலே நம்பிக்கை இல்லை போல் இருக்குது என் மேலே அவங்களுக்கு அன்பு இல்லை போல் இருக்குது என் மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லை போல இருக்குது இதெல்லாம் என்ன தொடர்ச்சியாக நாம் நாமளே பண்ணுற வேஸ்ட்டு தாட்ஸு அவங்க இன்டென்ஷன் வேறையாக இருந்திருக்கலாம் நமக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்காக கூட சொல்லியிருக்கலாம் இல்லை நம்மளை மேலே அதிகமாக கவனம் வைத்திருக்கின்ற காரணத்தினால அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் ஏன் அதை கொஞ்சம் கடுமையாக கூட சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன பொருள் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பொருள் கொள்கிறோம் என்பதற்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது நம்மளுடைய மன உணர்வு மனநிலை பாசிட்டிவாக இருந்தால் அவங்க நெகட்டிவாக சொன்னால் கூட அது பாசிட்டிவாக தெரியும் எப்படின்னா என்னுடைய நன்மைக்காக தான் அவங்க சொன்னாங்க நான் எந்த பிரச்சனையிலையும் மாற்றிக்க கூடாதுங்க தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம மைண்டு சப்போர்ட் பண்ணோம் அதே எனக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கிங்க இல்லை அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சீங்க அவங்க சொல்கிற வார்த்தை என்ன பண்ணிவிடுவேன் நான் ரொம்ப பெருசு அப்போ பிறருடைய வார்த்தையை நாம் கட்டுப்படுத்த முடியாது அப்போ அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அடுத்து பிறருடைய நடத்தைகள் பிஹேவியர் இந்த பிஹேவியர் பல காரணங்களால் ஏற்படுகின்றது அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்தும் இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கத்தை இருக்குது அவங்களுடைய ட்ரெடிஷனை பொறுத்து கல்ச்சரை பொறுத்து அவங்களுடைய நாலேஜை பொறுத்து அவங்களுடைய எஜுகேஷனை பொறுத்து அவங்களுடைய சொசைட்டியை பொறுத்து வெவ்வேறு காரணங்கள் இருக்குது அவங்களுடைய இருக்குது ஆனால் அதை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ பிறருடைய பிஹேவியரை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கும்போது ஏன் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து பாருங்கள் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் கடந்த கால நிகழ்வுகள் அதை நம்ம அடிக்கடி நினைக்கிறோம் அதனால் பாதிக்கப்படுறோம் ஏன்னா நம்மளுடைய நிகழ்காலத்தை நிர்ணயித்ததே அந்த கடந்த காலம்தான் ஆனால் ஒரு பென்சிலில் எழுதுறத நாம் அழைச்சிட்டு மறுபடியும் எழுத முடியும் ஆனால் பேனாவில் எழுதிட்டால் அதை அழைக்க முடியாது திரும்ப ரைட் பண்ண முடியாது கடந்த காலம் என்பது நாம் எழுதி முடித்த ஒன்று அதை நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது ஆனால் நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்து கொண்டோமோ அதை நம்ம திருத்து கொள்ள முடியும் அதனால் ப்ரெசெண்டில் நாம் எதை செஞ்சாலும் பென்சிலில் எழுதுகிற மாதிரி அப்பப்போ சோதனை பண்ணிக்கிட்டு தப்பாக இருந்தால் ரேசர் கொண்டு அழைச்சிட்டு மறுபடியும் ரைட் ஆகிடணும் ஏன்னா அதை எழுதி முடித்த பிறகு அதாவது அது ப்ரெஷன்லேருந்து பாஸ்ட்காக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதனால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் கடந்த கால நிகழ்வுகள் நாம் பெற்ற உணர்வுகள் நாம் பெற்ற ஏன் அறிவு கூட நமக்கு நிகழ்காலத்தில் பயப்படாது சொல்லுவாங்க அனுபவ அறிவு பட்ட அறிவு அப்படிமா அந்த பட்ட அறிவு எப்போ பட்டமோ அப்போ யூஸ் ஆகலை ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணுறோம் அது எல்லா காலத்துலேயும் ஒன்று சொல்ல முடியாது அப்போ நாம் ரொம்ப செலக்டிவாக இருக்கணும் சில பேருடைய பிலீஃப் சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ நெகட்டிவாக இருக்கும் காரணம் தே டுவல் இன் த பாஸ்ட் கடந்த காலத்திலே வாழ்வாங்க பேசுகிற அஞ்சு நிமிஷத்தில் நாலு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க வாட் இஸ் த யூஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் கடந்த காலத்திலே நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அதை பேசினீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் செயல் செய்யும்போது செயல் திறன் நிறைந்ததாக ஆக வேண்டுமென்றால் அதற்கான சக்தி நமக்கு தேவையாக இருக்கின்றது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அது மாற்றத்துக்கு உட்பட்டதாகவும் கூட இருக்கின்றது நாம் ஏற்கனவே செஞ்சதை இப்போ செஞ்சோன்னா ஏற்கனவே எனக்கு என்ன கிடைச்சதோ அதே தானே இப்பயும் கிடைக்கும் ஏன்னா செயலுக்கு தகுந்த பலன்தான் கிடைக்கின்றது கூடவோ அல்லது குறையவோ கிடைக்கவே கிடைக்காது ஆக நிகழ்காலத்தில் நான் செய்கின்ற செயல்பாடுகள் என்னென்ன அதில் கவனம் செலுத்தணும் அதை நாம் எப்படி ப்ரோ ஆக்டிவாக செய்யணும் அதில் நம்ம லேக் டைம் கொடுக்காம நாம் எப்போதுமே முன்னேற்றத்தில் போகின்ற செயல்களை நாம் தொடர்ந்து செய்யும்போது இப்பயும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய இலக்குவையும் நாம் நிச்சயமாக அடைய முடியும் அதனால் இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோன்னா எது நம்ம கட்டுப்படுத்த முடியுமோ எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அதன் மீது மட்டும் நாம் கவனம் செலுத்துவோம் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைந்துவிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் விடை நன்றி வணக்கம் ஓம் சாந்தி